காது தெரியாது அதெல்லாம் கேட்காது அப்படிமா. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பொன்ராம் லைனேஜ் இல்லாம அல்பினோ ஒயிட்ல வரதுல அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. நான் நிறைய வச்சிருக்கேன், நிறைய குட்டி வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பரா இருக்கு. இது மேல ஃபீமேலானா? ஃபீமேலுங்க. என்ன, எத்தனை நாள் குட்டிங்கது? 70 நாள் ஆச்சு. 70 நாள் ஆச்சு. இப்ப 70 நாள் குட்டி வாங்கி போய் அப்படியே இன்னைக்கு குணத்தூருக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த வாரம் திங்கட்கிழமை நிறைய பேர் பொம்மேரி நாய்க்குட்டி விற்பனைக்கு வந்திருக்காங்க. கேப்போம் என்ன ரேட்டு அப்படின்னா. அண்ணா வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? பாண்டியநகர்ங்களா? பாண்டியநகர்ல எத்தனை பொம்மேரி நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? நாலு கொண்டு வந்தாங்களா? ஒன்னு வச்சுட்டோம். மேல ஃபீமேல் கொண்டு வந்திருக்கீங்க? நாலுமே ஃபீமேல் தான். ஃபீமேல் தான். எப்படி ஒரு குட்டி எடுத்து காட்ட முடியுங்களா? எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? 30 நாள் ஆச்சுங்களா? 30 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குட்டி மிக்க பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. பாத்தீங்கன்னா உள்ளையும் இருக்குது. ஓகே 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 ஓகே. அண்ணா அந்த ரெண்டு குட்டி மெடிங்களா கையில பாக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. நாலு கொண்டு வந்து ஒண்ணு வித்துருச்சுங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? ரெண்டு ரூபா சொல்லுதுங்கண்ணா. ஃபைனலா என்ன ரேட்னா தெரியுங்க? ஒரு 1700 1800 கொடுத்துருக்கீங்களா? வாங்கிக்கலாங்க. ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது. பரவாயில்ல, நல்லா ஒரிஜினல் தான். கிராஸ் கிராஸ் இல்லைங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் குணத்துள்ள நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லைன்ல வர கிடைக்கும். வீடு பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, வீட்டுலதான் வச்சு. வீட்டுல எத்தனை நாய் குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல 6 இருந்ததுங்கண்ணா. ரெண்டு வீட்டுல விட்டோம். சரி, பூராமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் இல்லீங்களா? ஒரே ஒரு மேல் தான் இருக்கு, அது வீட்டுல வச்சிருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என்ன ரேட் மட்டும் சொல்லுங்க? 2500. எத்தனை நாள் குட்டிங்க? 45 நாள் குட்டி அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே, இப்போ அப்படியே லைன்லாம் போவோம். நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சுட்டு இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. இது மேல ஃபீமேலானா? انا ஃபீமேலுங்க. انا அதுனா? அது ஃபீமேலுங்க. அது ஃபீமேல. என்ன ரேட் வரைக்கும்னா குடுக்குறீங்க? انا ஒரு 6 ரூபா சொல்லுதுங்க. 6 ரூபா சொல்லிட்டீங்க. ஃபைனலா என்ன ரேட்னா குடுப்பீங்க? நான் உன பொண்ண என்ன கொடுத்துருவாங்க? انا ஒரு 500 னு கம்மி பண்ணி கூட கொடுத்துறேன். ஒரு 5500, 5 ரூபா நான் கொடுத்துருவீங்களா? குடுக்குற வாய்ப்பு இருக்கா? இது மாதிரி நிறைய குட்டிகள் வச்சிருக்கீங்களா நீங்க? வச்சிருக்கேன். என்னென்ன குட்டிகள் நாய் குட்டி வச்சிருக்கீங்க? டாபர்மேன், ராட்வில்லர், ஃபிஜ்ஜு. ஓகே ஓகே. பீகல், சுவாவா. நாட்டு நாய்கள்? ராஜவளையம் இருக்கு. ராஜவளையம் இருக்கு. சிப்பி பாறை கண்ணி அந்த மாதிரி இருக்கு. கோம்பே இருக்குங்களா? கோம்பே குட்டி என்ன ரேட் வருனா? ஆனா 7 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் இருக்குமா? நிறைய பேர் கிராஸ் கொண்டு வராங்க. ஒரிஜினல் கிடைக்குமா? 1 லிட்டர் மட்டும் தாங்க. ஓகே ஓகே. ஏன்னா கோம்பை வந்து ஒரிஜினல் நாய்க்குட்டி வேணும்னு கேக்குறாங்க நிறைய பேர். உங்களை கான்டாக்ட் பண்ற போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களா? நம்பர் கொடுக்கலாம். நான் 999-4-4-2-2-2-2-2-0-1-0-1. உங்க பேரு? கவாஸ்கர். பவானில இருந்து வர்றீங்க? பவானில இருந்து வரையா? தொட்டைப்பிள்ளைங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெர்மன் சப்பேடு, பொம்மேரி நாய்க்குட்டி, இது போல நிறைய குளத்தூர்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் பேர் அனுச்சி ராஜபாளையம் எல்லாம் வச்சிருக்காங்க. பின்பின் அந்த நாய்க்குட்டியும் கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒருத்தர் காட்டுறாரு, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப நன்றி. போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்பட கான்டாக்ட் பண்ணு. ஓகே ஆரோக்கியம். இன்னைக்கு குணத்தூர்ல பாத்தீங்கன்னா ராஜபாளையம் நாய்க்குட்டி, நாலு நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரேட் வரும்? மேல ஃபீமேல எல்லாமே கேட்டீங்க. மேல் முடிஞ்சுங்கன்னா? மேல் முடிஞ்சு. எவ்வளவு குட்டி கொண்டு வந்திருந்தீங்க? ஆனா மொத்தம் நம்மளுக்கு 7 வந்துருச்சுங்கண்ணா. 7 வந்துருச்சுங்களா? இன்னும் 4 இருக்குங்கண்ணா. இது பூரமா ஃபீமேல். இது நாலுமே ஃபீமேலுங்கண்ணா. மேல் கிடையாதுங்க. மேல் முடிஞ்சு. ராஜபாளையத்துல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு தெரியாது, காது தெரியாது, அதெல்லாம் கேட்காது அப்படிமா. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பொன்ராம் லைனேஜ் இல்லாம அல்பினோ ஒயிட்ல வரதுல அந்த ப்ராப்ளம் இருக்குங்கண்ணா. இது பொன்ராம் லைனேஜ்ல அந்த மாதிரி ப்ராப்ளமே வராதுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல அந்த ப்ராப்ளம் வராது. அந்த ப்ராப்ளம் பொன்ராம் லைனேஜ் என்ன வாய்ப்பு இருக்கானா?
அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க. ரெண்டு பப்பி எடுத்தாங்கன்னா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரெண்டு அஞ்சு ரூபா கொடுத்துருவீங்க. உடம்பு ஃபீமேலா இருக்குங்கிறியா மேல் இல்லையே? மேல் முடிஞ்சுங்கண்ணா. டிமாண்ட் மேல் தான். மேல் தான் டிமாண்டு. உண்மையிலேயே மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீடு பக்கம் திரும்பிட்டாங்க. நேட்டிவ் பிரீட்ஸ்க்குலாம் மவுசே இல்லைங்க. இதே பப்பி ராஜபாளையம் சைடு போய் எடுத்தீங்கன்னா 15,000 to 17,000 கம்மி கிடையாது. ஈரோடு மாவட்டம் கொங்கு மாவட்டம் சைடு பாத்தீங்கன்னா ராஜபாளையம் சிப்பிப்பாறை காம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா மவுசே இல்லைங்க. சிப்பிப்பாறை எல்லாம் வந்துருச்சுங்க. 4,000 வந்துருச்சுங்க. சொல்லுங்க. 300 200 உங்க பேரு என்ன? என் பேர் சஞ்சய்ண்ணா. நம்ம மொடக்குறிச்சியில நம்மளோட ஃபார்ம் இருக்குண்ணா. மொடக்குறிச்சி அது எங்கண்ணா இருக்கு? ஆனா ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 12 kilometer பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஓகே ஓகே. என்னென்ன நாய்க்குட்டிகள் வச்சிருக்கீங்க? ஆனா நம்மளோட டாவர் மேன், லேப், ஜெர்மன் செப்பர்டு, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கண்ணி இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் சர்வீஸ் இருக்குங்கண்ணா. எல்லாமே நம்மளோட ஓன் பப்பீஸ் எல்லாமே. சூப்பரா சூப்பரா பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க ஓன் பப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. பிரீடிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆனா எல்லாமே இருக்கு. இதுக்கு நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தேவாலயம் குணத்தூர் இங்கே பக்கம் தான். ரெண்டு லேப் ஒன்று இருக்கிறீங்க, மேல ஃபீமேலானா? ரெண்டும் ஃபீமேல். ரெண்டுமே ஃபீமேல். என்ன ரேட் வரைக்கும் நான் கேட்டிருக்காங்க? இப்போ நாங்கள் 6 ரூபாயிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். வேக்சின் இதெல்லாமே இருக்கு. சரி சரிங்க. சரி 6 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் கேட்குறாங்கண்ணா? 4 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? சரி. அண்ணா எத்தனை நாள் கூட்டிங்கண்ணா அது? 70 நாள் ஆச்சு. இப்போ 70 நாள் கூட்டி வாங்கி போய் அப்படி அவங்க பழக முடியும்? அவங்க வீட்டுக்கு செட் ஆகிங்களா? ஈஸியாக பழகிக்கலாம். ஈஸியாக பழகிக்கிங்களா? ஓகே ஓகே. சரி, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான இருக்கிறனாலே கொண்டு வந்துருந்தீங்கன்னா வித்துருக்கும்லங்க. வேற ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நல்லா வீட்டில் இருந்தாங்க. ஓ, வேற ஒருத்தர் கேட்டதுனால அப்படியே வச்சிட்டீங்க. இப்போ கேட்கலாம்னால வண்டி போக முடியுங்க. சரி, ஃபைனலாக ஒரு 3,500 ரூபாலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 3,500 கொடுக்க மாட்டீங்க. வேக்சின்லாம் போட்டிருக்கீங்க? எத்தனை வேக்சின் போட்டிருக்கீங்கண்ணா? நன்றிங்க. வணக்கம். பேப்பர்லாம் கிடையாதுங்க. ஓகே. இந்த வேக்சின் போடுற கார்டு? ஆமாங்க. 45 நாள் போட முடியும்? நான் போட்டு கொடுத்துருக்காங்கண்ணா அவங்க. ஓகே ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குன்னத்தூரில் வந்துன்னு இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்துருக்காங்க. இது ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்கண்ணா? நான் 5 ரூபாய்ண்ணா. 5 ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்க. ஒரிஜினல் தான் கிராஸில் ஒன்றும் இல்லைண்ணா? ஒரிஜினல் தான். ஓகே ஓகே. எப்படி குன்னத்தூர் வந்து வாங்கலான்னு ஒரு அண்ணா உங்களுக்கு மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தானே? அப்படியா? ஓகே ஓகே. யூடியூப் சேனலில் பார்த்து வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ஓகே ஓகே ஓகே.
சரி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ அண்ணா வணக்கம் அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் ராயரவளத்துல இருந்து ராயரவளத்துல இருந்து ஒரே ஒரு பொம்மை இருந்து கொட்டின்னு வந்து கொண்டு வந்திருக்கீங்க என்ன ரேட் வருதுண்ணா 3500 வரும் 3500 அண்ணா 2 ரூபாய் கொடுத்துட்டீங்க நீங்க அது கிராஸ் கிராஸா எப்படி சொல்றீங்க இதெல்லாம் ஒரிஜினல் தான் நீங்க நல்ல காட்டுன நாய்க்குடி கொஞ்சம் வேடி கீழ விட்டுருங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரு பொம்மை இருந்து கொண்டு வந்திருக்க ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் ரெகுலரா சந்தைக்கு வரவர் தான் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குண்ணா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா அது கம்மி ஆகாது ஒரு 3200 ரூபாய் வரைக்கும் ஒரு 3 ரூபாய் கொடுத்துடலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி என்ன ரேட் வருது தம்பி நினைக்கிறேன்